அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி இருக்கேன் இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா அப்படியே மாறிடுச்சு கிளைமேட்டு நல்லா இருக்குது பட் வெயில் இல்லை நல்ல குளிர் தான் இருக்குது கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு எல்லாருமே இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம் இன்னும் வந்து வடை மட்டும் சொல்லலாம் பஜ்ஜி போடலான் இருக்கேன் ஸோ நான் போட்டுட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் ஸோ நான் சாமி ரூமில் வந்து அரேஞ்ச் பண்ணலை எல்லாமே இந்த மாதிரி கீழேயே நான் வச்சுட்டேன் வச்சிட்டு இந்த போர்டில் சும்மா இந்த மாதிரி டெக்கரேஷன் மாதிரி சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு சாமி மட்டும் எடுத்து வச்சுட்டு இது வந்து நான் செஞ்ச சாக்லேட் பால் அப்புறம் ஆனியன் பஜ்ஜி பொட்டேட்டோ பஜ்ஜி காரா பூந்தி அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸில் கொடுத்துருந்தாங்க நட்ஸு அப்புறம் அவங்க ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கிடச்சிது அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவும் நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாமே வச்சு தான் சாமி கும்பிட்டோம் சிக்கன் குழம்பு தான் வச்சேன் இங்கே வந்து மட்டன் கிடைக்கல ஸோ சிக்கன் தான் கிடச்சிச்சேன் எனக்கு ஸோ நான் சிக்கன் குழம்பு இட்லி அண்ட் புது ட்ரெஸ்லாம் பாருங்கள் எல்லாருமே எடுத்து வச்சாச்சு எல்லாத்துக்கும் மஞ்சள் தடவியாச்சு பிள்ளையாருமே எடுத்தே வச்சுருக்குறேன் நான் வேலை கீர்த்தி எல்லாமே ரெடியாக இருக்குது சாமி மட்டும்தான் கும்பிடணும் வாழைப்பழம் ஆப்பிள் இது வந்து எங்கள் கற்குவேலையனார் சாமி எங்கள் குலதெய்வம் ஸோ எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ சாமி மட்டும்தான் கும்பிட போகிறோம் ஸோ எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்ருக்கேன் வாங்கப்பா சாமி கும்பிடலான்னு ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஆனால் வந்து எல்லாம் செய்கிறப்போ இதையும் இதையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியல அடுத்த தடவை உங்களுக்கு கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் காட்டுறேன் ஸோ எல்லார் வீட்லேயுமே இப்போ சாமி கும்பிட்டுட்டு டிவி ரிலாக்ஸாக உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எங்கள் அப்பா வந்து தீபாரதனை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பசிக்குது என் பையன்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் ஸோ சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க இது வந்து மார்னிங் விளாக் தான் நான் எடுத்துருக்கிறேன் தீபாவளி விளாக் நான் உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து எப்படி இருக்கும் எங்கே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் நிறைய லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பட் இங்கே வந்து கிராக்கர்ஸ் வந்து வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பேன்லாம் பண்ணியிருக்கிறாங்க நான் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ரொம்ப சைலண்ட்டான தீபாவளியாக இருக்குது நான் யூஸ்வலாக தமிழ்நாட்டில் இருந்தேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் ஸோ இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான செலிப்ரேஷனாக இங்கே நடந்துகிட்ருக்குது ஒரு சைலண்ட் தீபாவளின்னே சொல்லலாம் ஈவினிங் மேக்சிமம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்படில்னா மார்னிங் வந்து நைட்டோட என்ன நடந்துச்சு எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒன்ஸ் அகைன் ஏ வெரி ஹாப்பி தீபாவளி எவ்ரி ஒன் ஃப்ரம் சாய்னிவிஸ் கிச்சன் சேனல் ஸோ உங்கள் வீட்டில் எல்லாருமே கேர்ஃபுல்லாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹேக்கர்ஸ் வெடித்தாலும் ரொம்ப கவனமாக வேடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ரொம்ப ஈஸியாக வந்துட்டே இருக்கும்